பாஜகவின் தமிழ்நாடு மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாஜகவை சேர்ந்த பெண் நிர்வாகி ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுதான் தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான செய்தி. அந்த செய்தியோடு கூடுதலாக ஒரு செய்தியும் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குஷ்பு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? பெண்களை கண்ணிய குறைவாக பேசிய வழக்கில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா கையுங்களோமா, கையுங்களோ மீன்ஸ் ஆதாரங்களோட சிக்கி இருக்கிறார் நடிகை குஷ்பு. குஷ்பு மட்டும் செஞ்சு பார்க்க, ராதாரவி அவரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவர் பேசியதற்கு வீடியோவே இருக்குது. குஷ்பு பேசியதற்கு குஷ்பு வந்து ஒரு ட்வீட் அது நம்ம கிட்ட இருக்குது. அதே மாதிரி ராதாரவியை பொறுத்தவரை ஒரு வீடியோவே இருக்குது. இது எல்லாம் வரிசையா இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம, நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? சரி தலைவர், அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது. அட்டாக் அதிகமாகிறப்ப ஒரு முடிவு எடுத்துருவோம். நான் அப்பவே சொன்னேன், இது ஒரு வேட்டை தொடங்கி இருக்குது தமிழ்நாடு காவல்துறை. பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் அவதூறாக பேசக்கூடிய, அருவறுப்பாக அசிங்கமாக பேசக்கூடியவர்கள் எல்லாரும் தூக்க போறாங்க. ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா. நீங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க, சேட்டை பண்ணாம இருங்க, பொய் செய்தியை பரப்பாதீங்க, அவதூறுகளை பரப்பாதீங்க. உங்க இஷ்டத்துக்கு பொய்ய சொல்லிட்டு அதை கேட்டா அது கருத்துரிமை, கருத்து சுதந்திரம்னு சொன்னா கலைஞர் இதை வேடிக்கை பார்ப்பார். ஆனால் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தை நான் உபயோகப்படுத்தினேன். அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்து கொண்டிருக்கார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிற்கிறது. இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும் என்றால், ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வெளியில் செல்ல முடியாது, இனி நடமாட முடியாது. வாயவுரா குரங்கு ஐயா, மன்னிச்சுக்க. சாதாரணமா சொல்லுகிறார்கள் கே கலவாணி பசங்க, அவளை பார்த்து நான் கேட்கிறேன், நீயே ஒரு புறம்போக்காக இருக்கக்கூடிய நீயே ஒரு மேடை போட்டு பாஜக பெண் நிர்வாகி உமா ஏன் கைது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய சிறந்த மாணவ மாணவியரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன செஞ்சாரு, ஒரு பாராட்டு விழா நடத்தி அவர்களுக்கு கௌரவித்தார், அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்தார். அதை கொச்சப்படுத்தி இருக்குது இந்த பொண்ணு. பெரியாரை பற்றி படிங்க, விஜய் சோசப்பு, ஏன் உன் மகளை நீ கட்டப்பொறையாக்கும் மக்கள் அப்படின்னு ஒரு பதிவு. அடுத்து பெரியாரை படியுங்கள் விஜயனா, படித்தா இதான் நடக்கும் அப்படின்னு போட்டு ஒரு தேவையில்லாத ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை, இது பொய்யான விஷயத்தை பகிர்ந்துருக்காங்க. அப்புறம் பிடிச்சி தூக்கி உள்ள போடாமல் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் என்ன போலீஸ் எப்படி அடித்தாங்க தெரியுமா? உன்னை பார்த்தா எண்ணிக்கை அடிக்கணும் போல தோணுது, என்னை போலீஸ் அடிக்கணும்னு தோணாதா? நடிகர் விஜய் அவர்களின் மீது உங்களுக்கு 1000 விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக இருக்கலாம். அவருடைய திரைப்படத்தை விமர்சிங்க, இந்த படம் நல்லா நடிச்சிருக்கிறாரு, இந்த படம் கொஞ்சம் நல்லா நடிக்கல, அதெல்லாம் வேற. இவ்வளவு வக்கரமா கேவலமா நடிகர் விஜய் குறித்து ஒரு விமர்சனம், அதை பெரியாரை கேவலப்படுத்துறதா நினைச்சிட்டு விஜயை கேவலப்படுத்தி இருக்கிறாங்க. கோவை உமா கார்கி படத்துல பாருங்க, யாரு பக்கத்துல அண்ணாமலை கிட்ட இருந்து பரிசு வாங்கிக்கிறார், என்ன பரிசு? கீழே வந்து இவர் சிறந்த பெண் நிர்வாகி அப்படின்னு. உங்களுக்கு வந்து இதெல்லாம் கேவலமா இல்லையா? நான் பெரிய மனுஷன்டா, கொஞ்சம் மரியாதை கொடுறா. நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? இப்ப அடுத்தது நம்ம சகோதரி குஷ்பு அவர்கள். டேய் எப்படி, டேய் என்னடா, டேண்டா சின்ன பசங்க சரியா இருக்கடா. டேய் இவர் வந்து, இவங்க வந்து ஒரு பதிவு போடுறாங்க, ஓ திராவிட முட்டாள்களே அப்படி இப்படின்னு நீளமா ஒரு பதிவு போடுறாங்க. அதுக்கு கீழே ஒருத்தர் போய் பதிவு போடுறாரு, நீங்கள் உங்கள் கணவர் சுந்தர்சி அவர்களுடைய பணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்கள் பாஜகவில் இணைந்திருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு பதிவுங்க. இது என்ன பதிவு? இது ஒரு பொலிட்டிக்கல் பதிவு. இதுக்கு என்ன பதிவு கொடுத்துருக்காங்க தெரியுமா? அடி செருப்பாளர், பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பாங்க. நீங்க உங்க பணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, உங்கள் தொழிலை பாதுகாத்துக் கொள்வதற்கு, உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை பயன்படுத்துபவராக இருக்கலாம். ஒரு பெண் பத்தி தவறாக பேசினா உங்களுக்கு ஒரு ஆண்டு தண்டனை இருக்கு, அதுக்கு மேலேயும் நாங்க வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலன்னா உங்களுக்கு நீடிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு.
சம்பந்தமே இல்லாம அந்த அந்த நபரினுடைய தாய், அந்த நபருடைய மனைவி, அந்த நபருடைய மகள், அந்த நபரினுடைய சகோதரி உள்ளிட்ட அந்த குடும்பத்து பெண்களை நீங்கள் கன்னியாகுறையாக பேசுவதற்கு ஹூ ஆர் யூ? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உங்களை கொச்சைப்படுத்தியதற்காக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை இந்த நிமிடமும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சகோதரி குஷ்புவினுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதே அளவிற்கு உங்களுக்கு பின்னூட்டமிட்டார் அல்லவா அந்த சகோதரர் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளும் என்னுடைய சகோதரிகள், அவர்களுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களை திட்டினா நீங்க பதிலுக்கு யார் திட்டினாலும் அவங்கள திட்டுங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை எப்படி திட்டலாம் மேடம்? சகோதரி குஷ்பு அவர்கள் இதற்காக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. பிஜேபியில சேர்ந்துட்டாலே இப்படி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தொப்பிக்கார பசங்க உன்னை கூட்டி போய் பிரேண்டு வாஸ் பண்ணுவானுங்க. அவசரப்பட்டு நீ எந்த முடிவு எடுத்துடாத, என்ன வந்த விலைக்கு வித்துட்டு போயிருவாங்க. சரி அதை விடுங்க. இப்ப ஐயா ராதாரவி அவர்கள் எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்க. மரியாதைக்குரிய திரு ராதாரவி அவர்கள் இந்த நிமிடம் உங்க கட்சியில வேணா இருக்கிறாரு. அவர் எப்படி பேசுறாரு? மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்? உங்க வீட்டில் வந்தான் செய்யல. அவரு நான் சொன்ன உடனே அண்ணா நீ இப்படி தான் பதில் தான் பேசுவேங்க, இப்படி சொன்னதாட்ட உனக்கு புரியும். என் பேர் போட்டிருக்கு அதில், விட மாட்டேன். தவிர பாட்டு ஒன்று யோ, நீ செல்ஃபோனில் பேசுறதுங்க இங்கே கேட்குது, மொல்லமாக பேசு. பெண்களை, அதுவும் தாய்மார்களை கொச்சைப்படுத்தி மிக மிக கேவலமான ஒரு வார்த்தை. ராதாரவியா கைது பண்ணுவோமா? இவர்களுக்கெல்லாம் அண்ணாமலை பாதுகாப்பு லீடர். ஆமா, இந்த மாடுகள் எல்லாம் கூட்டி குடுக்குற வேலை பாக்குறீங்களே, இது உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்ல, விஜய் சோசப்பு என்று விஜய் நடிகர் விஜயை பற்றி கருத்து பதிவிட்ட அந்த பெண்மணி, நான் கேக்குறேன், நீங்க வந்து அதுல கீழே அதை நான் திருப்பி சொல்ல விரும்பல, அந்த பதிவு அவ்வளவு கண்ணியக்குறைவான பதிவு. அந்த அது நான் இதிகாசம் புராணத்துக்கு போட்டுமா கொஞ்சம் பின்னாடி, இதிகாசங்களில் புராணங்களில் என்ன இருந்தது என்ன இருக்க, புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் வாசிக்கிறேன், நான் என் சொந்த கருத்தே கிடையாது, புத்தகத்தில் இருக்கிறது அப்படியே எடுத்து வாசிச்சிடுறேன். விட்டுருவீங்களா நீங்க? அப்புறம் ஏண்டா, ஏன் போடா போய் தோங்கலா? கண்ணியத்தை காப்பாற்றவில்லை என்றால் கைதுகள் தொடரும், கருத்து சுதந்திரமும் கத்தி பிரயோஜனம் இல்லை. நான் வந்து எவனையாவது தூக்கிட்டு போய் கட்டையை வச்சு காலை உடைப்பேன், அதை கேட்டால் கருத்து சுதந்திரம், வெளியில வரும்போது பாரத் மாதா கி ஜெயம் அப்படின்னா நீங்க சொல்ல முடியாது. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம், எனக்கு வேலை இருக்கு. நான் தமிழ்நாடு காவல்துறைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, பாரபட்சம் காட்டாமல் குஷ்புவை கைது செய்ய வேண்டும். குஷ்புக்கு மட்டும்தான் கண்ணியம் இருக்குதா? இல்லைன்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து பாரபட்சமாக நடக்கிறது என்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியிலும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொந்த கட்சிக்காரர் என்றாலும் கைது செய்யல திமுக, அந்த திமுகவிற்கு முதலமைச்சருக்கு நான் வந்து வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்க வந்து இந்த பாரபட்சம் நடவடிக்கை எல்லார் மீது எடுக்கணும், உங்க கட்சிக்காரர் மீது மட்டும் எடுத்து நீங்க நேர்மையானவர், நீங்க வந்து சரியான நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு மக்கள்கிட்ட பாராட்டு வாங்குவதற்கு எடுத்தது போன்ற ஒரு நடவடிக்கையாக இது இருக்கக்கூடாது. குஷ்பு கன்னியாகுமரியா பேசினா குஷ்பு மீது நடவடிக்கை எடுங்க, அண்ணாமலை பேசினா அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுங்க, ராதாரவி பேசினா ராதாரவி மீது நடவடிக்கை எடுங்க. அதனால் அடுத்தடுத்து குஷ்புக்கள் ராதாரவிக்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு மிக அருகில் இருக்கிறது.